ட்ரம்ஸில் நீங்கள் எவ்வளையான பீட்டோ இல்லை ஒரு ஹெவி செக்ஷன் நீங்கள் வாசிக்கணும்னா நீங்கள் டபுள் ஏதோ ஒரு ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம சில டிஃப்ரெண்ட் டபுள் பேஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பிகினர் லெசனாக இருக்க போது இப்போ தான் நீங்கள் டபுள் பெடல் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு குவார்டர் நோட்ஸில் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் எய்த் நோட்ஸில் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு சின்ன காம்பினேஷன் குவார்ட்டர் நோட் எய்த் நோட் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்புறம் ட்ரிப்பிள் காம்பினேஷனில் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக சிக்ஸ்டீன்த் நோட்டில் நம்ம பண்ண போகிறோம் யூஸ்வலாக நீங்கள் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது உங்கள் லெஃப்ட் லெக் வந்து ஹையட் பெடலில் இருக்கும் இப்போ நீங்கள் டபுள் பெடல் போது உங்கள் லெஃப்ட் லேக் அப்படியே தூக்கி இந்த சைடு இருக்கிற பெடலில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க ஸோ டபுள் பெடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இதுவாக சொல்லுவாங்க ஒன்று வந்து மாஸ்டர் ஒன்று ஒன்று வந்து ஸ்லேவ் ஸோ மாஸ்டர் பெடல் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ரைட் ஃபுட்டில் வாசிப்போம் இதுதான் மாஸ்டர் பெடல் அதுலேருந்து ஒரு ஆட் மாதிரி கனெக்ட் ஆகி இந்த சைடில் வரும் ஸோ அதுதான் நம்ம ஸ்லேவ் பெடல் அப்படி சொல்லுவோம் ஸோ மாஸ்டர் லெக் எப்படி நம்ம ரைட் ஃபுட்டில் வாசிக்கிறோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஃபுட்டுக்கும் அதே ஸ்பீட் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இத்தனை நாள் வந்து நீங்கள் லெஃப்ட் பெடல் அவ்வளோ ஒர்க் கொடுக்காமல் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் டபுள் பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இது ஒரு சாலிட் ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ப்ரோக்ரெஸ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரைட் லெக் வந்து நல்லா உங்களுக்கு டாமினெண்ட்டாக இருக்கும் அப்போத்துக்கு ரைட் லெக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லெஃப்ட் லெக் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு லெகுமே ஒரே கன்சிஸ்டன்சி ஆஃப் டோன்ஸில் நீங்கள் கொண்டு வரணும் முக்கியமாக நீங்கள் டபுள் பெடல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த விஷயம் தான் நீங்கள் நான் வச்சுக்கணும் ரைட் லெக் வந்து எந்த அளவுக்கு ஒரு டோன் அந்த பேஸ் பெடலில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாகவும் வாசிக்கிறீங்களோ அதேமாரி வந்து லெஃப்ட் லெகும் அதேமாதிரி கன்சிஸ்டன்ட் டோன்ஸ் உங்களுக்கு த்ரூ அவுட் வரணும் நம்ம நார்மலாக சிங்கிள் கேக் போடும்போது அந்த கிக் ட்ரம்ட நொட்டேஷன் இந்த இடத்துல வரும் அதேமாரி நீங்கள் டபுள் கேக் போடும்போது அந்த கிக் ட்ரம் நொட்டேஷன் நார்மல் இருக்கிற அந்த பேஸ் ட்ரம் நோட்டோட கீழே இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் ரெண்டு பேஸ் ட்ரம் ரெண்டு இண்டிவிஜுவல் பேஸ் ட்ரம் வாங்கி வச்சு நீங்கள் செட் பண்ணலாம் சிங்கிள் பெடல் இந்த ஒரு ரைட் லெக் இருக்கிற பேஸ் ட்ரம்லாம் சிங்கிள் பெடல் போடலாம் லெஃப்ட் லெக் இருக்கிற பேஸ் ஸ்ட்ரம்ல சிங்கிள் பெடல் போடலாம் பட் ரெண்டு பேஸ் ட்ரம் வாங்கி வைக்கிறது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதேமாதிரி உங்கள் ஸ்பேஸும் ரொம்ப கன்சியூம் ஆகிரும் உங்கள் செத்தப்பும் ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் ஆப்வியஸாக அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுனால் நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் இங்கே வச்சிருக்கிற மாதிரி சிங்கிள் பேஸ் ட்ரம்ல டபுள் பெடல் இந்தமாரி டபுள் பெடல் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் கொஞ்சம் மிச்சமாகும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது டபுள் பெடல் நம்ம என்ன தான் பேலன்ஸ்டாக செட் பண்ணு நினச்சாலும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் லெஃப்ட் ஃபுட் பெடலுக்கும் ரைட் பெடலுக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த பேலன்ஸ் நீங்கள் கொண்டு வர முடியும் செட்டப் டபுள் பேஸில் பெரிய இல்லை நீங்கள் நார்மல் சிங்கிள் பெடல் செட்டப் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் டபுள் பெடலும் நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க பட் கொஞ்சம் அந்த பெடல் ஹைட்டு அந்த டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பெடலும் ஒரே ஹைட்டில் இருக்கா அந்த பீட்டர்லேருந்து வாசித்துட்டு வர அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் பெடலுக்கு உங்கள் காலுக்கு நீங்கள் வச்சுருக்கிற பேஸ்டம் அந் இந்த செட்டப்புக்கு எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் டபுள் பெடல் போட்டு வாசிக்கும் போது நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன் உங்கள் பொசிச்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சில டைம் நம்ம என்ன ஆக சான்ஸ் இருக்குன்னா முக்கியமாக ஃபஸ்ட் டைம் டபுள் பெடல் போடும்போது லெஃப்ட் லெஃப்டிலே வந்து நம்மளுக்கு ஈஸியாக அந்த பெடல் பீட்டல் வந்து ரீச் ஆகாது ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி பண்ணுற மாதிரி சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி போக சான்ஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு பேக் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் ஃபுட் மட்டும்தான் போவாங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் ஸ்னாட் ட்ரம் அப்புறம் இந்த ஐஆர் ஸ்டாண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க இன்னும் எத்தனை நாள் வந்து உங்கள் ஐஆர் ஸ்டாண்டு க்ளோஸாக இருந்திருக்கும் டபுள் பெடல் போட்டுனே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த செட்டப்லாம் பண்ணிக்கோங்க சில செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம கார்டன் நோட்ஸில் ட்ரை பண்ண போகிறோம் நீங்கள் இதை தனியாக ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் தனியாக பண்ணலாம் பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் பண்ண போகிறோம் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் கவுண்ட்டில் வந்து ரைட் ஃபுட் வர போது செகண்ட் கவுண்ட்டில் லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் இதெல்லாமே நம்ம கார்டர் நோட்ஸில் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் குவாட்டர் நோட்ஸில் வாசிட்டோம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இன்னும் எய்த் நோட் ட்ரிப்பிள் சிக்ஸ்டீன்த் நோட்லாம் போக வேண்டியது இருக்குது குவாட்டர் நோட்ஸ்லேயும் நீங்கள் இன்னும் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் பண்ணலாம் ஸ்லோ டெம்போலேருந்து ஐ டெம்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம வந்து எயித் நோட்ஸில் ட்ரை பண்ண போகிறோம் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் ரெண்டு காலம் ஆல்டர்னேட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் மாதிரி தான் போது பட் அந்த ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது எய்த் நோட்டில் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி வாசம் இதே நீங்கள் டபுள் கூட ட்ரை பண்ணலாம் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து நம்ம ட்ரிப்லட்ஸில் போட போகிறோம் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரெண்டு காலம் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் பண்ணி வாசிக்க போகிறோம் பட் ஆனால் ட்ரிப்லட் நோட்ஸில் இருக்க போகுது இதுவுமே ஆகிய நீங்கள் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ரைட் ஃபுட் லீட்லேயே நீங்கள் பண்ணலாம் ஆர் எல் ஆர் 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 இதே மாதிரி பண்ணலாம் அப்புறம் லெஃப்ட் ஃபுட் லீடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டு ஃபோட்டிலுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் எட்ட வரைக்கும் வந்துட்டோம் கடைசி ரொம்ப அல்டிமேட் சிக்ஸ்டீன் நோட்ஸில் வரப்போது தேர்ட்டி செகண்ட் நோட்லையும் பண்ணலாம் பட் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்டீன்ஸ் நோட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன்த் நோட்டில் வந்து ஒன் இ ஏண்டா டூ இ ஏண்டா த்ரீ ஏண்டா ஃபோர் இ ஏண்டா நீங்கள் குவாண்டர் நோட்டில் வாசின மாதிரியே தான் இருக்கும் பட் இது சிக்ஸ்டீன்த் நோட்னால் அந்த டெம்போ நீங்கள் வாசிக்கிற அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அந்த நைன்டி பிஎஃபில் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கிற மாதிரி இருக்கும் அகைன் இந்த நோட் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ரெண்டு ஃபூட்லேயே வந்து அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா டபுள் படல் வரைக்கும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டு ஃபுட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்ட் டோன்னாக இருக்கணும் இல்லாட்டி ஒரு கால் மட்டும் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஃபுட்டு வந்து ரொம்ப வீக்காகிடும் நம்மளுக்கு இந்தமாரி வேணாம் நம்மளுக்கு ரெண்டு ஃபோட்டுமே ஈவன் டோன்ஸ் நம்மளுக்கு வரணும் அப்போதான் அதை கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சிக்ஸ்டீன்ஸ் நோன்ஸில் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது சொல்ல சொன்ன மாதிரி முதல் தடவை வாசிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் பட் இது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிச்சயம் சீக்கிரம் நல்லா வாசிக்க முடியும் விட்டு கொடுக்காமல் வாசிங்க டபுள் பெடல் பொறுத்த வரைக்கும் அதுதான் கொஞ்சம் கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு முக்கியமாக லெஃப்ட் ஃபுட் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் பட் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வழிபயிரும் ரொம்ப ஸ்மூத்தாயிரும் நீங்கள் வாசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது நீங்கள் டபுள் பேடல் வாசிக்கிறது ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்கள் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலில் இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டெக்ட் இருக்கிறோம் இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாப்பிக் கூட உங்களுக்கு பார்க்குறேன் தேங்க் யூ பாய்